ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கத்துக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒரு சில ஞாபகங்கள் வந்து அவருக்கு வருமா என்னங்கிறதையே பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்றைக்குமேங்கிறது ஒரு முதல் காதலுங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயமாக தான் இருக்கும் நான் வந்து அவரை வேண்டான்னு சொன்னத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான் அவங்க அம்மாவே வந்து எங்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி வந்து என் அண்ணன் பொண்ணை தான் வந்து என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் தயவு செஞ்சு நீ விலகுனாதாம்மா வந்து என் அண்ணன் பொண்ணு வீட்டில் வந்து வசதி கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என் வீடு எல்லாமே எங்களுக்கு இருக்குது அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வேறு இடத்துலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நிறையா செய்யணும் பண்ணணும் இது என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தேன்னா இப்போது ஒரு சொந்தக்காரங்கிறதுனால என் வீட்டுக்காரரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டார் அவங்க அண்ணன் பொண்ணுங்கிறதுனால அதனால் நீ வந்து அவனோட வாழ்க்கையிலேருந்து விலகிட்டா தான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அவள் வந்து அம்மா இல்லாத ஒரு பொண்ணு அதனால் வந்து நீ தயவு செஞ்சோஞ்சு கேட்குற உனக்கு வந்து இன்னொரு வாழ்க்கைங்கிறது கிடைக்கும் ஆனால் வந்து அவளுக்குங்கிறது கிடைச்சாலும் அது வந்து சந்தோஷமாக இருக்குமா என்னங்கிறது தெரியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அதுலேருந்து நீ வந்து அவங்க கிட்டேருந்து விளைவிக்கமா அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் உடனே வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பேசினேன் ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க அந்த பொண்ணையே வந்து அழைச்சிட்டு வந்து எல்லா விஷயமும் அவளுக்கும் தெரியுமா ஆனால் இருந்தாலும் அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரகுவை சம்மதிச்சிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள சூழ்நிலை தான் அவங்க சித்தி வந்து ஒரு பிள்ளை இருக்குது அவங்க சித்தி வந்து இவளை வந்து என்ன இருந்தாலும் முதல் தரத்தோட பொண்ணுனால் உனக்கே தெரியும் எப்படிலாம் இருப்பாங்கன்னு அதிலெலாம் தாண்டி தான் வந்து இன்றைக்கி ஒரு டிகிரி படிச்சுட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அதனால் வந்து இந்த செஞ்சு ஒன்று கிஞ்சி கேட்டுக்கிறோமா நீ வந்து விலகிட ராகு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டதுனால என்னால் ஒன்றுமே பேச முடியல அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே தோணுச்சு சரி உண்மைதான் போல் இருக்குது நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை சரி பார்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம முடிவு எடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நம்ம ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு கவலை இருக்குது தானே செய்ய நம்ம காதலை விட்டு கொடுத்தாலும் என்ன தெரிந்தாலும் ஒரு மூணு வருஷமாக லவ் பண்ணதுங்கிறது இல்லாமல் போயிடாதில்ல அந்த ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு கவலைங்கிறது எனக்கு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு நான் ரகு கிட்டே வந்து மாதிரி எங்கள் வீட்டில் நம்ம காதில் சொன்னேன் நான் வந்து அவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் ரகு என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் நான் விலகுனது காரணமே ஆனால் வந்து அவரை என்னால் மறக்க முடியல அவருக்கும் என்னால் என் கண்டிப்பாக வந்து என்னை வந்து மறக்க முடியாது இருந்தாலும் நினைவுகள் என்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மனது ஓரத்தில் இருந்தாலும் வந்து அவங்க வீட்டில் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க நானும் அவரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து அவரை பார்க்கவே இல்லை பார்க்காம இருக்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து சேர்ந்து முடிவுக்கு வந்தாங்க இது மாதிரி வந்து பிரியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அதுதான் இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா எவ்வளோ நாளைக்கு தான் வந்து நீங்கள் வேணாம் வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்றும் சொல்லலை சரி பார்த்துக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து சரியான ஒரு கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து இருக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல்ல அதனால் வந்து நம்ம புரிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நானும் வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல ஏன்னா நம்ம ரகு வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் நம்மளும் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து வீட்டில் வந்து எதுக்கு என்னன்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்க கிட்ட சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளை வீடு வந்து என்னை பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மாப்பிள்ளைக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு தோணுச்சு ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோன்னா நாளைக்கு வந்து நம்மளோட ஒரு காதல் விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து அது சொல் அது யார் சம்மதிக்கிறாங்களோ அந்த பையன் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த பார்க்க வந்த மாப்பிள்ள வந்து அவர் பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் இது மாதிரி வந்து பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து முன்னாடி வந்து எங்கிட்ட சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட உடனே எங்கள் அம்மாவும் சரி நீங்கள் போயிட்டு பேசுங்கப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தால் தான் வந்து நாங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அதனால வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து விருப்பம் இல்லைனா நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் பெரியவங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சரி நீ ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசுகிறதுக்கு ஆரம்பித்தாரு அவர் அப்படியே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருந்தார் உடனே நான் வந்து ஆரம்பித்தேன் என்னங்க என்ன பேசணும்னு சொன்னீங்க அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்றதுக்கு இல்லை அதை எப்படி ஆரம்பிக்கிறதுதாங்க எனக்கு தெரியல நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டேன் ஆனால் வந்து அந்த விஷயத்தில் வந்து எப்படி அடுத்த இதை நான் சொல்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னோடனே எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னோட இல்லை உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறது என்னோட ஒரு கடமை நான் ஒரு பொண்ணை வந்து மூணு வருஷமாக லவ் பண்ணேன் அவங்க வந்து சில விஷயங்களால அவங்க ஃபேமிலியில் வந்து இது பண்ணதுனால அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து மனசாரே வந்து பிரிஞ்சிட்டோம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பொண்ணு பார்த்தோன்னா தான் நான் வந்து பார்க்கறதுக்கு தான் அவங்கள வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் வந்து நான் அமைதியானத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னால் உங்களுக்கும் ஏதாச்சும் காதல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்ன இது மாதிரி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் தான் கடமைப்பட்டிருக்கேன் நானும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரை விரும்பணும் ஆனால் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க அம்மாவே வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அவங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால எனக்கு ஒரு வழி தெரியலை அந்த பொண்ணு அவங்க வசதி இல்லை அதனால அந்த பொண்ணோட வாழ்க்கையை தான் நான் வந்து நினச்சேன் அதனால வந்து நானாவே அந்த பையன்கிட்ட வந்து வேண்டாம் இதை நம்ம வீட்டில் வந்து நம்ம சம்பாதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்தால் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து நான் அந்த விஷயத்த சொல்லலை ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையினால நான் வந்து விட்டு கொடுத்துட்டேங்க அப்படின்னோடனே ஓகேங்க சூப்பர் அப்படின்னு சொன்னார் என்ன சூப்பர்னு சொல்கிறீங்க ஆமாங்க நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் நம்பி இங்கே லவ் பண்ணல இது பண்ணலைல்ல இப்போ நான் வந்து நாங்கள் லீகலாக பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலி இதாகலை நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது உங்கள் ஃபேமிலியில் சொல்லியிருந்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து அந்த பையனோட அம்மா வந்து கேட்டுக்கிட்டனால தானே நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னோட ஆமாங்க அதனால தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னோட புரியுது எல்லாம் புரியுது சரி நீங்கள் ஓகே எதுவும் ஒன்றும் நீங்கள் இது பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்குவோம் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எப்போ அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக வந்து எல்லோரும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோடனே கல்யாணமும் நடந்துருச்சு எங்களுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து இப்படி இப்போ ஒரு இடத்துக்கு போகிறப்ப வந்து ரகுவையும் அந்த பொண்ணையும் கல்யாணம் ஆகிருந்துச்சு ஒரு குழந்தையும் இருந்துச்சு அவங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்க வாழ்க்கைய அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நானும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் அவரும் நானும் புரிஞ்சுட்டு நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை இதுலேருந்து என்னென்னா விட்டு கொடுக்குறதுனால நம்ம வந்து ஒருத்தர் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுக்குறதுல தவறே கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு இன்றைக்கி இந்த கதையை ஷேர் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்